மகாபெரிவா பக்தாளுக்கும் ஸ்ரீ சங்கரா டிவி ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எபிசோட் 42. இது வந்து இந்த எபிசோட் வந்து பிரம்மோபதேசத்தை கவர் பண்ணியிருக்கேன் இல்லை. ஸோ வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரிவோட ஒரு சின்ன விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணிது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை 7 வயசு ஆச்சுன்னா உபநயனம் பண்ணணும், அண்ட் அது வந்து தட் இஸ் எ வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் இவெண்ட் இன் த லைஃப் ஆஃப் தட் சைல்டு. ஏன்னா த்விஜா அப்படின்னு சொல்ல, அதாவது இஸ் ப்ரைஸ் பான், பிரம்மோபதேசத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை பயணம் வந்து வேற மாதிரி இருக்கணும். அண்ட் அதை வந்து ஒரு ஒரு எம்ஃபசைஸ் கொடுத்து இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த கிரமத்தில் அது நடக்கணும், பர்ஹாப்ஸ் திஸ் வுட் பி எ ரெடி ரெக்கனர், அதாவது நாளைக்கு வந்து பிரம்மோபதேசம் பண்ணுறவாளுக்கு இது வந்து ஒரு கைடாக கூட இருக்கலாம். அதாவது எதுக்கு அடுத்தது எது பண்ணணும், நாட் தட் இட்ஸ் நாட் பீயிங் டன், பட் அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருக்கேன் இது. அண்ட் இது வந்து நாட் ஓன்லி இன் திஸ் எபிசோட், கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்திருக்கேன். எலாபரேட் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாத்தையும் காட்ட முடியாது, பட் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது சின்ன இதுவாக வரும். அதுலேயும் வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன கமெண்ட்ரி மாதிரியும் கொடுத்துருக்கேன், பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா எல்லாருமே வந்து குழந்தைக்கு பூணம் போடாமல் இருக்கிறதில்ல, 7 வயசில் போடுறவா இருக்கா, 9 வயசில் இருக்கா, அப்புறம் கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட போடுறா, அது வேறு விஷயம். ஆனால் என்னென்னா அது வெறும் தான் ஒரு சம்பிரதாயமாக பண்ணாமல் அதோட தாத்பரியம் என்ன, எதுக்காக அதை பண்ணுறோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது இதில் வந்து இந்த எபிசோட்லேயே வந்து இந்த சாஸ்திரம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார், அதான் வெறும் பூணல் போடுறது அப்படின்னு நினச்சிக்கிறா அது கிடையாது அப்படின்னு. தி ஐடியா இஸ் டு கிரியேட் அன் அவேர்னஸ். அதாவது அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தோணித்துன்னா இதை வந்து ஒரு இட்ஸ் பர்ஹாப்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோட தெரிவிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த எபிசோட் மட்டும் இல்லை, அடுத்த எபிசோட்லையும் இது கண்டினியூ ஆகும். எனக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக அதை எடுத்திருக்கேன், அண்ட் ஐ எம் ஷுர் தட் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் எபிசோட் 42 பாருங்கள், 43 வந்து கண்டினியூ ஆகும், அதையும் பாருங்கள். அண்ட் நவ் யா சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் தி எபிசோட். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது இந்த பிரம்மோபதேசம் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 2.5 எபிசோடு வரைக்கும் வரும்னு வச்சுக்கூட. அதில் வந்து என்ன ஆயிடுத்துன்னா நிறைய மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்கள்லாம் வந்து மறுபடியும் அந்த சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு டப் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அந்த ஒரிஜினல் சவுண்டை அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அங்கங்கே இருக்கலாம், ஆனால் நமக்கு என்னென்னா விஷயம் தானே முக்கியம். அதனால் அதே நீங்கள் கொஞ்சம் பொறுத்துங்கோ, ஏன்னா பிரம்மோபதேசம் கிரமமாக வந்துட்டுருக்கோம், மந்திரங்களும் நல்லா உச்சரிப்பெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக தான் இருக்கு அவளோடது, ஆனால் பேக்ரவுண்ட்ல சில சவுண்ட் சின்ன டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் வரலாம். ஏன்னா டப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு, அவ்வளோ மந்திரங்கள் இருக்குது, அதனால் அதையும் பொறுத்துண்டு தயவு செஞ்சு இந்த வரப்போகிற எபிசோட்ஸ் பிரம்மோபதேசம் சம்மந்தப்பட்ட எபிசோட்ஸை பாருங்கோ. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ.
நாயகம் அப்படிங்கிறது பூணல் போடுறது உபநயனம் அப்படிங்கிறது ஆயிடுத்து. பிரம்மோபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றது அப்படின்னு அர்த்தம். அதோட கிரமங்கள் என்ன அப்படின்னா முதலாவது மஞ்சள் தேங்காய் கொடுத்து ஆத்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரிவா மகாபிரிவால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஆத்து பெரிவாளுக்கு அதே மஞ்சள் தேங்காய் கொடுத்து நமஸ்காரம் அப்படிங்கறது பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விக்னேஸ்வர பூஜை அப்படிங்கறது பண்ணணும். வேதத்திலேந்து சிறந்த மந்திரங்களை ஒரு ரத்ன மாலையா நம்ம
மாலைகள் நம்மளுக்கு தொடுத்து கொடுத்துருக்கா, அந்த ரத்ன மாலையை தான் நம்ம வந்து உதக சாந்தி அப்படிங்கறத சொல்றோம். உதக சாந்தி அப்படிங்கிற அந்த மகாமந்திரம் தான் ஜபம் பண்ணணும். ஓம் அக்னிமீலே புரோஹிதம் சாவித்ரீம் சாவித்ரீம் போ போ அனுப்ரூஹி